என்னுடைய பெயர் அரக்கோணம் சி மோகன். கவிஞர், எழுத்தாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், நிகழ்ச்சிகள் அமைப்பாளர் என பன்முகங்கள் எனக்கு உண்டு. தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக கடந்த 5 ஆண்டுகள் இருந்தேன். தற்போது மாநில அமைப்பு செயலாளர் என்கின்ற பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 29/1/2017 அன்று சென்னை பெரம்பூரில் உள்ள கற்பகம் நாட்டியாலயா என்கின்ற நடனப்பள்ளியின் 13வது ஆண்டு விழாவின் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் தொடர்ந்து அவர்களது நாட்டியாலயா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வருகிறோம். நானும் மரியாதைக்குரிய திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களும் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து வருகிறோம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரம்பரியமான பாரதிய நாட்டியாலயா, பாரதிய வித்யாபவன் என்கின்ற அந்த நாட்டியத்திற்காகவே அமைக்கப்பட்ட அந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் ஜனவரி 29ஆம் தேதி நடைபெற்ற அந்த சிறப்புமிகு 13வது ஆண்டு விழாவில் இயக்குநர் திலகம் மரியாதைக்குரிய எஸ்பி முத்துராமன் அவர்களும், நடன இயக்குனர் திருமதி புலியூர் சரோஜா அவர்களும், நடன இயக்குனர் திருமதி மாலினி அவர்களும், அவரது புதல்வி நடிகை சின்னத்திரை கலைஞர் திருமதி நீபா அவர்களும், எங்கள் அத்தனை பேருடன் மலேசிய மண் தந்த அற்புதமான நாட்டிய தாரகை திருமதி மாலினி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கோகிலவாணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தோம். எங்களுடன் திருமதி கோகிலவாணி அவர்கள் பங்கேற்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு நல்ல அனுபவம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் திரு சம்பத் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் ஒரு அரிய தகவலை எங்களுக்கு தெரிவித்தார். அதாவது, கற்பகம் நாட்டியாலயா சார்பில் மலேசியா சென்றிருந்த போது தங்களுக்கு அந்த நாட்டில் யாருமே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் திருமதி கோகிலாராம் வாணி மட்டும்தான் எங்களுக்கு பழக்கமானவர். அவரிடம், நாங்கள் இதுபோல் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் எந்த இடமும் சென்றது இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றதில்லை, எங்களுக்கு வேண்டிய சில இடங்களை, தங்குவதற்கான இடங்கள், இப்படி அத்தனையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். திருமதி கோகிலவாணி அவர்கள் மிக அற்புதமாக தங்குவதற்கும் அந்த நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடந்து முடிப்பதற்கும் ஒரு பாலமாக இருந்து தமிழகத்தின் தமிழர்களுக்கும் மலேசியா வாழ் தமிழர்களுக்கும் ஒரு பாலம் அமைத்து நட்பு பாலத்தை, உறவு பாலத்தை வலுப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர் தமிழகத்திற்கு வந்து ஒரு சிறப்புமிகு விழாவில் பங்கேற்றிருக்கிறார் என்றால் இது வரவேற்கத்தக்க, போற்றத்தக்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் திரு சம்பத் அவர்களுக்கு குருவாக விளங்கி கொண்டிருக்கின்ற அஞ்சலி நாட்டியாலயா என்கின்ற நடனப்பள்ளி இந்த ஆண்டு 25வது ஆண்டு வெள்ளி விழாவை காண இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளியின் குருவான திரு ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இப்படி திரு எஸ்பி முத்துராமன், அவர் சாதாரண இயக்குனர் அல்ல, சாதாரண ஒரு கல்லை பட்டத்தீட்டி வைரக்கல்லாக மாற்றிய பெருமைக்குரியவர், அதாவது சாதாரண நாயகனாக இருந்த கமலஹாசன் அவர்களை உலக நாயகன் என்ற அந்த அளவிற்கு புகழுக்கு காரணமாக மாற்றியவர் இவர்தான். அதேபோல் சாதாரண ஸ்டாராக இருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இன்று சூப்பர் ஸ்டார் ஆகிய பெருமைக்குரியவரும் அவரே தான். தமிழகத்தில் அவர் தந்த வெற்றி படங்கள் மொத்தம் 84. இன்றும் திரு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் என்று சொன்னால் திரைப்படம் உலகம் மட்டுமல்ல, இலக்கிய உலகமே அவரை அரவணைத்து போற்றும். அப்படிப்பட்டவர் முன்னின்று நடத்திய இந்த பெருமைமிகு நிகழ்ச்சியில் கோகிலவாணி அவர்களும் பங்கேற்றார் என்பது மலேசிய மண்ணிற்கே கிடைத்த பெருமை என்றே சொல்லலாம். நாங்கள் அவரது பெருமைகளை முழுதாக அறியாவிட்டாலும் அவர் அந்த செய்த நல்ல உதவியை அத்தனை பேருமே வெகுவாக பாராட்டினோம். அதேபோல் இன்னொரு சிறப்பு விருந்தினர் திருமதி புலியூர் சரோஜா அவர்கள்,
அவர்கள் ஏறக்குறைய 1500 மேற்பட்ட படங்களில் நடன இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். சாதாரண இன்றைய கதாநாயகர்களில் இருந்து அன்றைய முதுபெரும் கலைஞர்கள் வரை அவர் அத்தனை கலைஞர்களையும் ஆட்டி படைத்தவர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர் இந்த பெருமைமிகு நிகழ்ச்சியில் கோகிலவாணி அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் என்னும்போது பெருமைக்கு பெருமை கூட்டியது போலாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அதே போல திருமதி மாலினி அவர்கள், திருமதி நீபா அவர்கள், திரு அஞ்சலி நாட்டியாலியா குரு திரு ரவிச்சந்திரன் அவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களை பொறுத்தவரை இந்த பெருமைமிகு நிகழ்ச்சியில் நாங்கெல்லாம் பங்கேற்று சிறப்பித்ததை விட அந்த மலைய தமிழில் கொங்கு தமிழ், சிங்கள தமிழ் இப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள், அதுபோல் மலைய தமிழில் மிக அழகாக இந்த குழந்தைகளை வாழ்த்தி கற்பகம் நாட்டியாலயாவை போற்றிய பெருமைமிகு மலைய அம்மன் தந்த திருமதி கோகிலவாணி அவர்களை நாங்கள் உண்மையிலேயே மனதார பாராட்டி மகிழ்கிறோம். அவர் இந்த தமிழகத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்லாது இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். ஆனால் அவர் வருகை தந்து ஓரிரு நாட்களிலேயே தமது தாயகத்திற்கு திரும்ப வேண்டிய சூழல் என்பதால் எங்களால் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பளிக்க முடியாமல் போனது. அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் மலேயாவில் நடன கலைஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நடத்துவதை அறிந்து மிகவும் பெருமை அடைகிறோம். அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாகவும் மிக சிறப்பானதாகவும் அமைய இயக்குனர் திலகம் திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் சார்பிலும், திருமதி நடன இயக்குனர் புலிய சரோஜா அவர்கள் சார்பாகவும், திருமதி மாலினி அவர்களின் சார்பாகவும், குரு திரு எஸ் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களின் சார்பாகவும், குரு திரு சம்பத் அவர்களின் சார்பாகவும் அவரை பாராட்டி மகிழ்வித்து வாழ்க வாழ்க என போற்றி மகிழ்கிறோம். நன்றி.